இந்த நதியாக பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தா இது வந்து ஆரம்ப காலங்களில் வந்து பிளாக்கில் சரக்கு ஓட்டியிருக்கு வாங்கி ட்ரிங்க்ஸு பார்த்துருக்கு அது பெரிய ப்ராஃபிட் இல்லை ஆள் கொஞ்சம் ஃபேரானால் லேடியாக இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் தானே பிரச்சாரம் பண்ண மாம்பழம் கோவல் நிலையத்தில் ஒரு வழக்கம் ஃப்ளைட்டில் போயெல்லாம் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்துக்கு வந்து ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே பாலியல் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து அடுத்த நாள் காலையில் எக்ஸாம் எழுத எல்லாம் வச்சிருந்துருக்காங்க இது போயிட்டு இருந்துருக்கு ஆனால் இது யாருக்கும் சந்தேகம் வரல ஏன்னா ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சரில் பண்ணதுட்டு ஒரு டியூஷன் வர்ற மாதிரி பிள்ளைங்க வந்து போயிட்டு இருந்தால் எப்படி சந்தேகம் வரும் ஒரு வீட்டுக்கு இது ஆக்சுவலாக பார்த்தா விபசார தடுப்பு பிரிவுக்கு தகவல் கொடுத்ததே வந்து என்ஐஏ போலீஸ் தான் தகவல் கொடுத்துருக்காங்க என்ஐஏ போலீஸ் எப்படி இதில் உள்ள வர்றாங்கன்னா கருக்கா வினோத்துன்னு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா அப்புறம் ஆளுநர் மாளிகையில் வந்து கொண்டு கொண்டடிச்சது நீட்டுக்கு நீட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சனை கருக்கா வினோவத்தை என்ஐஏ போலீஸ் தான் அரஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் வினத்தை சிறையில் மனு போட்டு பார்த்ததோ அவங்களுக்கு வேற ஒரு வழக்கில் பயில் எடுத்தது இந்த யார் சம்பந்தமே இல்லை கருக்காவினத்துக்கு இந்த நதியாவுக்கும் கொஞ்சம் கூட பேலன்ஸும் இல்லையே அப்படின்னு நதியா வீட்டுக்கு ரைடு போகிறோம் உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் பார்த்தா ஒரு ரூமில் ஒரு ஒரு சின்ன பதினேழு வயசு பொண்ணும் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு மதிக்கத்தக்க ஒரு வயசானவரும் இருக்காங்க இல்லை இல்லை இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கிங் இப்போ ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்கன்னா கஸ்டமர் எல்லாமே போயிருப்பாங்க இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கிங் இது பாலியல் தொழிலுங்கிறது வந்து நூற்றாண்டு காலமாக உள்ள தான் திருக்குறள் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு பாலியல் தொழில பத்தி எல்லாம் பிடத்தோடு கட்டி பிடித்து தெரியாததை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடைய இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் முனைவர் ஆர் எஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சென்னையில் பள்ளி மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவிகளை வைத்து பாலியல் தொழில் நடத்திய நதியா என்பவர் கை செய்யப்பட்டிருக்கார் யார் இந்த நதியா இல்லை ஆக்சுவலாக இங்கே சென்னையில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக நடைபெற ஆரம்பிச்சிட்டு சென்னை போன்ற பெரிய நகரங்களில் இது அதிகமாக இருக்குது இப்போ நிறைய ஆசை வார்த்தைகளை கூறி மாணவிகளை தவறான வழிக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இருக்குன்னே தெரியும் ஒரு பேராசிரியர் கூட தண்டனை ஆகியிருக்காங்க நிர்மலா தேவி அவங்க இப்போ இப்போ வழக்கு அவங்க தண்டனை கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் இப்போ இந்த நதியா பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்த்தா இது வந்து ஆரம்ப காலங்களில் வந்து பிளாக்கில் சரக்கு ஓட்டியிருக்கு வாங்கி ட்ரிங்க்ஸு தேவை பார்த்துருக்கு அது பெரிய ப்ராஃபிட் இல்லை ஆளு கொஞ்சம் ஃபேரான லேடியாக இருக்கிறது அப்புறம் கொஞ்சம் தானே விபச்சாரம் பண்ணதான் மாம்பழம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கம் அவங்க மேலே இருக்கிறதா காவல்துறை வட்டாரங்கள் சொல்கிறாங்க விபச்சார வழக்கில் விபச்சார வழக்கில் அந்த மாம்பழம் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் பண்ணியிருக்கா ஒரு வழக்கு இருக்குது மாம்பழத்தில் மூணு கணவர் சொல்கிறாங்க ரெண்டாவது கணவரோட தான் அவர் ஒரு ஆட்டோ ஆட்டோ வச்சு எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றதா போகிறதா வர்றதா ஒரு தகவல் சொல்லப்படுகிறது நதியாவுக்கு ரெண்டு குழந்தைங்க முதல் முதல் ஹஸ்பண்டுக்குள்ளே குழந்த குழந்தை ஒன்று ரெண்டாவது ஹஸ்பண்டுக்குள்ள குழந்த குழந்தை ஒன்று ஒரு பொண்ணு பன்னெண்டாவது ஒரு பொண்ணு கல்லூரி படிக்கிறாங்க அப்போ கிட்ட வந்து எங்கள் அம்மா பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னா பொதுவாக எல்லோரும் வீட்டுக்கு போவாங்க அது உள்ளே கல்ச்சர் தான் இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது மாரி தான் அப்படி வரக்குள்ள அந்த பொண்ணுங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை டான்ஸ் கிளாஸ் ஏற்று விட்றேன் உன்னை பியூட்டிஷியனாக்குறேன் நீ அழகாக இருக்க உன்னை சினிமாவில் நடிக்க வச்சிடலாம் இன்னும் அவங்கள்ட்ட சில ஆசை வார்த்தைகளை கூறக்குள்ள சின்ன பிள்ளைங்க தானே அதுக்கு என்ன தெரியும் அப்படியே அதுங்க மைண்ட் அப்படியே பிரைன் வாஷ் பண்ணுறது பிரெயின் வாஷ் பண்ணி ஸ்டிப் ஸ்டெப் ஸ்டப்பாக ஒரு ஒரு மொபைல் இருக்குன்னா ஒன்று முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மொபைல் இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் ஒரு அதான் அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ காசுலாம் கொடுக்கவே இல்லை இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்லாம் வாங்கியிருக்காங்க அந்த நதியாங்க ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபாய் தாண்டி கொடுக்கவே இல்லை இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஃப்ளைட்டில் போயெல்லாம் பண்ணியிருக்காங்க ஹைட்ராபாத்துக்கு வந்து ஃப்ளைட்டில் அடிச்சிட்டு போயிட்டு அங்கே பாலியல் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து அடுத்த நாள் காலையில் எக்ஸாம் எழுதையெல்லாம் வச்சுருந்துருக்காங்க இது போய்ட்டுருந்துருக்கு ஆனால் இது யாருக்கும் சந்தேகம் வரல ஏன்னா ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சரில் பண்ண தொட்டு ஒரு டியூஷன் வர்ற மாதிரி பிள்ளைங்க வந்து போயிட்டு இருந்தால் எப்படி சந்தேகம் வரும் ஒரு வீட்டுக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டோ அல்லது கல்லூரி விட்டோ உங்கள் வீட்டுக்கு இப்போ அஞ்சு ஒரு பிள்ளை ரெண்டு புள்ள வந்தால் சந்தேகம் வரும் பத்து புல்ல அஞ்சு பிள்ளை வந்தால் எப்படி சந்தேகம் வரும் வராது நாலஞ்சு ஞாபகிங்க வந்தால் கூட ஏதோ பாடம் நடத்த வர்ற ஆசிரியர்கள் இப்படி தானே ஒரு ஸ்ட்ரக்சர் அதாவது சென்னை போன்ற பெருநகரங்களில் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பக்கத்து வீட்டில் கண்டுக்கிறது கிடையாது அது உண்மை கிராமத்தில் தான் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யார் போகிறா யார் வரா நகரத்தில் அந்த பேச்சுக்கே இடம் கேட்கவும் முடியறதில்லை இங்கே உனக்கு என்ன இது ஓன் வீடா என் வீடு நான் வாடகை கட்டுறேன் மூடிட்டு வீடு வீட்டுக்குள்ளே இரு முடிஞ்சு போச்சு பேச முடியாது இல்லை ரெண்டாவது நகரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கல்பரேட்ஸ் பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு வர ஒன்று ரிலேஷன்ஷிப் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க ரொம்ப சீக்கிரமே முறைச்சிக்குவாங்க பழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டாங்க பழக்க வழக்கம் இருந்தால் தானே நீங்கள் எப்போ ஒன்றும் வீட்டுக்கு வருவீங்க போவீங்க உங்களை முறைச்சிக்கிட்டால் நீங்கள் வருவீங்களா அவள் ஏன்டா சிறு மூஞ்சி ஏதாவது பேசிட்டே இருப்பாள் அப்படின்ட்டு இங்கே மாதிரி ஒதுங்கிடுவாங்க அது நான் கவனிச்சிருக்கேன் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்வாங்க இது ஆக்சுவலாக பார்த்தா விபச்சார தடுப்பு பிரிவுக்கு தகவல் கொடுத்ததே வந்து நேரடியாக தகவல் பண்ணதாக சொல்கிறாங்க என்ஐஏ போலீஸ் தான் தகவல் கொடுத்துருக்காங்க என்ஐஏ போலீஸ் எப்படி இதில் உள்ள வர்றாங்கன்னா கருக்கா வினோத்துன்னு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா இப்போ ஆளுநர் மாளிகையில் வந்து பெட்ரோல் குண்டு அடித்தது நீட்டுக்கு நீட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சனை இல்லை கர்கா வினோத்து கருக்கா வினோத்தை என்ஐஏ போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணது ஆனால் கர்காவினத்தை சிறையில் மனு போட்டு பார்த்ததோ அவங்கள வேற ஒரு வழக்கில் பெயில் எடுத்தது இந்த நதியாக ஏன்னா தனக்கு ஒரு பின்புலமாக இருக்கணுன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்தது இந்த நதியாக இருக்குது அப்போ என்னஏ போலீஸ் வந்து இந்த வழக்கில் விசாரிச்சு போகுல்ல அவங்க ஹிஸ்ட்ரி பூரா எடுக்கிறாங்களே யார் யாரும் இவங்க லிங்க்கில் இருந்தான்னு அப்போ இந்த நதியாங்கிற ஒரு லிங்க் வருது யார் சம்மந்தமே இல்லை கர்காவினத்துக்கும் இந்த நதியாவுக்கும் கொஞ்சம் கூட பேலன்ஸே இல்லையே அப்படின்னு நதியா வீட்டுக்கு ரைடு போகிற உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் பார்த்தா ஒரு ரூமில் ஒரு ஒரு சின்ன பதினேழு வயசு பொண்ணும் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு மதிக்கத்தக்க ஒரு வயசானவரும் இருக்காங்க யாருங்க நீங்கள்லாம் என்னங்கன்னு கேட்டோன்னா அவர் டக்குன்னு ஒரே வார்த்தை முடிச்சிடுறாரு நான் வந்து இதுமாதிரி ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி தொழிலுக்கு என்ன கூப்பிட்டாங்க நான் வந்தேன்றேன் ஏன்னா உபச்சாரத்தை பொறுத்தவரையும் ஆணுக்கு வழக்கு கிடையாது அவள் அழைத்தமையால் நான் வந்தேன் அதுதான் சட்டமன்றுன்னு சொல்லுது ஆண் மேலே கேஸ் போட முடியாது ப்ராசிக்யூட்டில் அழைத்ததான் வந்தேன் ஏன்னா மைனர் பொண்ணை வந்து ஒரு பண்ணத்துக்கு வேண்டி வேணால் அவர் மேலே போக்சோ போடலாம் அவங்க மேலேயும் போக்சோ போடலாம் ஏன்னா விபச்சாரத்தை தள்ளியது ஆனால் அழைத்தமையால் வந்தேன் அவ்வளோதான் அவர் ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு அப்புறம் இந்த அம்மாட்ட கேட்டோம்னா இந்த அம்மாவும் நதியாகவும் ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க ஆமாம் நான் இப்போ ப்ராசியூட் தான் பண்ணுறேன் எனக்கு ஏன்னா கருக்காவினத்தை என்ஐஏ போலீஸ் தேடிட்டு இருக்கு என்ஐஏ போலீஸ் வளையத்துக்குள்ளே இருக்காரு அதனால எனக்கு அவருக்கு ஒன்றும் நான் எடுத்தால் அவ்வளோதான் இந்த இதுதான் உண்மைன்ட்டாங்க அப்புறம் அப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்க உபச்சார தடிப்பு பிரிவு ஏ சொல்கிறாங்கள அந்த விங்குக்கு தகவல் கொடுத்துட்றாங்க அப்புறம் விங்கு போலீஸ் நேரடியாக வந்து என்கொயரி பண்ணி பார்த்தாக்க தான் வருது லிஸ்ட்டுன்னா இந்த பொண்ணுங்களை வந்து உபச்சாரத்துக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லை அவங்களுக்கே தெரியாமல் அந்த வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு தப்பை வந்து எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம தப்பான ரூட்டில் போகிறோம் நாளைக்கு வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அன்னைக்கு அவங்க கூப்பிடுவாங்க இல்லை வர முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லை நாளைக்கு ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் இருக்கும் இல்லை நாளைக்கு முக்கியமான எக்ஸாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லுவோல்ல இந்த மாதிரி வீடியோ இப்போ வெளியிட்டுருவேனால் என்ன செய்ய முடியும் இந்த பிள்ளைங்க யார்கிட்ட போய் சொல்லுவோம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்போ இவங்களுக்கு முதல்ல தான் ஆகணும் அப்படின்ற வீடியோவெல்லாம் அப்புறம் தான் விஷயம் வந்தவொன்னதான் இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் விங்கு வந்து விசாரித்து பிடிச்சா ஏகப்பட்ட வீடியோஸ் ஏகப்பட்ட லீக்கேஜஸ் இருக்குது அதில் நல்லவேளை இந்த பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் லீக் ஆகல இதில் வந்து ஃபுல்லாகவே போலீஸ் வந்து அந்த ஏவிஎஸ் விங்கு விசாரணையே வேறு மாதிரி இருக்கும் இந்த பாதிக்கப்பட்டவங்களை வந்து ஹோமுக்கு அனுப்புவாங்க இப்போ சென்னையில் ஹோம்னா உங்களுக்கு இந்த மாலாப்பூர் ரோடு தெரியுங்களா காமராஜர் சாலை பீச் ரோடு லைட் ஹவுஸுக்கு தானே வந்தீங்கன்னா சாந்தம் சர்ச் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா பெரிய ஹோம் இங்கே அங்கே கொண்டு வச்சுருவாங்க அங்கே கொண்டு வச்சுட்டு கோர்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த மைனர்லாம் அழைச்சிட்டு மாட்டாங்க ஜட்ஜஸ் உள்ளே போய் அதை என்கொயரி பண்ணி உரியவங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க அவங்க அப்பா அம்மாட்ட ஒப்படைப்பாங்க ரிசீவர் இருந்தால் அவங்க அப்பா டைரெக்டாக அவங்க அப்பா அம்மாட்டை ஒப்படைச்சிருவாங்க சில பேர் வாங்கிட்டு போக மாட்டாங்க உடனே விட்டு கொண்டு போகிறதுக்கு ஆனால் அந்த பெரியவங்களெல்லாம் ஜெயிலுக்கு கிடச்சிருவாங்க இப்போ இந்த நதியாவெல்லாம் எல்லாம் ஜெயிலுக்கு அடைச்சிருவாங்க யா ஈவன் குண்டாஸ் கூட போடுவாங்க அது அதுக்கு போடுறதுக்கான ரைட்ஸ் எல்லாமே காவல்துறையில் இருக்குது இருக்குது இவங்களெல்லாம் இதுக்கு ஹோம் அனுப்பிச்சிடுவாங்க அனுப்பிச்சிட்டு விசாரணை போயிட்டு இருக்கு இன்னும் வேறு யாரும் பெரும் பிள்ளைகள் இவங்களை இயக்குறாங்களா ஏன்னா இவ்வளோ பெரிய ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளே எப்படி இவங்க செயல்பட முடிஞ்சுது ஒரு அசால்ட்டாக இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க ரெண்டாவது எல்லாமே போக்சோவை பற்றி இப்போ உங்கள் சொல்லவே வேண்டியதில்லை ஏன்னா சில்ட்ரன்ஸை வந்து நீங்கள் செக்ஸுவல் அப்யூஸுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா உங்கள் லைஃபே காலி அதான் உண்மை இது வந்து பொதுமக்கள் நம்ம நிறைய நேர்களுக்கே சொல்கிறேன் பதினெட்டு வயசு கீழே உள்ள பதினெட்டு முடிஞ்சிருக்கணும் பதினெட்டு வயசு ஆகாத ஆண் குழந்தைகளையோ பெண் குழந்தைகளையோ நீங்கள் செக்ஸுவல் அப்யூஸ் ஏதோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைஃபை இங்கே மறந்துடலாம் இங்கே வாழ முடியாது கண்டிப்பாக நீதிமன்றம் தண்டனை தான் வழங்கும் அதில் கருணையே காட்டுறதில்ல ஏன்னா மயிலா கோட்டை பொறுத்தவரையிலையும் அந்த போக்சோ கோட்டை பொறுத்தவரையிலையும் தொன் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பெண் நீதிபதிகள் தான் அவ்வளோதான் ஆண் நீதிபதிகள் வேலையே கிடையாது பிபி கூட ஆல்மோஸ்ட் பெண்ணாக தான் போடுறாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டருமே பெண்ணாக தான் போடுறாங்க அப்போ உங்களுக்கு இந்த இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது எதுக்கு இந்த கரெட் பண்ணுறதுக்கோ இல்லை இறக்கப்படுறதுக்கோ வேலை கிடையாது நீ அந்த பொண்ணு அப்யூஸ் பண்ணியிருக்க பாலியலுக்கு தள்ளியிருக்கேன் இவனோ ஒருத்தர் லவ் அஃபேரில் ஒரு பதினேழு வயசு பொண்ணை அழைச்சிட்டு போகிறான்னா கோர்ட்டு கருத்தில் கொள்வது கன்சிடர் பண்ணுது அதாவது லவ் உண்மையிலே லவ் போத்தார் லவ் பதினேழு வயசு லவ் கேஸ் நடக்கிறதுக்குள்ளே பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசு ஆகிடுது அப்போ கோர்ட் வந்து மறுபடியும் குடும்ப ரீதியாக திருமணம் பண்ணிக்கிற மாதிரி தான் ஏற்றுக் கொடுறாங்க அது ஒரு மியூச்சுவல் படிஷன் போட்டு நீங்கள் ஆகிக்கலாம் அதாவது காம்ப்ரமைஸ் ஆகலாம் அது ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது மற்ற இதுக்கெல்லாம் ஆப்ஷனே கிடையாது இங்கே கூட பார்த்துருப்பீங்களா ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வந்து இங்கே நம்ம வயனாவரத்தில் எவ்வளோ எல்லாருக்குமே தண்டனை ஆகிட்டு அதில் ஒன் டேல போனவெல்லாம் எனக்கு தெ ஒன் டேல போனவெல்லாம் இருக்கான் அதில் அதாவது அங்கே ஒரு உபச்சாரம் நடக்குதுடா காசு கொடுத்தா அங்கே ஒரு பொண்ணுகிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி ஒன் டேயில் போன ஜிம் மாஸ்டர்லாம் அதில் மாட்டிக்கிட்டான் அவனுக்கு தான் எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிட்றாங்க ஒரு புரோக்கர் சொல்கிறான் போகிறோம் அட்டன் பண்ணுறோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் அவன் போனது ஆனால் பிரச்சனை உள்ள எல்லார் லைஃபும் குலாப்ஸ் ஆகிட்டு நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது குழந்தைகளே உங்களை வந்து யாராவது அப்யூஸ் பண்ணுறாங்க மிஸ்பிஹேவியர் பண்ணுறாங்கன்னா கட்டாயம் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் உங்கள் அப்பா அம்மா பண்ணுறாங்கன்னா பள்ளியூடத்தில் சொல்லுங்கள் பள்ளியூடத்தில் பண்ணுறாங்கன்னா வீட்டில் சொல்லுங்கள் இது எல்லாத்துலேயும் சொல்லப்போனால் சமூக நலத்துறை ஹெல்ப் லைன் நம்பர்லாம் இருக்குது பத்து தொண்ணூறு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் இருக்குது நீங்கள் எந்த சே செல்லை வாங்கி அடித்தாலுமே ரொம்ப ஆக்டிவாக செயல்படுவாங்க மற்ற துறை மேல ஸ்பீடாக இருக்கும் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும் அதுக்கு வாங்க அதை விட்டுட்டு ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு சரியாகாது நீங்கள் அப்படியே போயிட்டே தான் இருக்கும் அந்த கண்டினியூஷன் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் இந்த குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிறதுல அரசுக்கு எவ்வளோ கடமைகள் இருக்கோ சொசைட்டியில் நம்மை போன்றவர்களுக்கும் இந்த கடமைகள் இருக்குது ஒரு பொறுப்புணர்வு இருக்குது உங்களை மாரி ஊடகம் மாதிரி வழக்கறிஞர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது நம்ம அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அதனால் தப்புக்கு இன்னொரு தப்பு சரியாகாது தவறுனா அதை கண்டிப்பாக தண்டிக்கணும் கேட்கணும் நம்ம தைரியமாக இருக்கணும் அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெண்களை இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகள் ஆசை வார்த்தைகள் கூறி கூப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா முதல் விஷயமே பேரண்ட்டுக்கும் அந்த குழந்தைங்களுக்குமான தொடர்பை துண்டிப்பாங்க உங்கள் அப்பா திட்டாரா லேட்டாக போனதுக்கு அவர் இப்படி தான் திட்டுவார் உங்கள் அம்மா திட்டாங்களா என்னையும் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணி 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 மைண்டை மாற்றிட்டே வருவாங்க ரெண்டாவது இவங்களோட ரெண்டு டாக்டர் அதில் இருக்கற தொட்டு அந்த பிள்ளைங்க ஈஸியாக அதில் வலையில் விழுந்துருக்குங்க ஏன்னா அவங்க வீட்டு பெண்ணுங்களே இருக்காங்களே நமக்கு என்ன நம்மளுக்கு என்ன இடப்போகுது ஆரம்பத்தில் ரொம்ப மைனூட்டாக அதை இறக்கியிருப்பாங்க மைண்டில் மைண்டில் ஃபீட் பண்ணுறது தானேங்க பல்லூடத்து பிள்ளைங்களுக்கு ஒரு பாடத்தை படித்தா யாமகம் இருக்குது நல்லது படித்தா நல்லது யாபம் இருக்கு கெட்டது படித்தா கெட்டது யாமகம் இருக்குது தானே வேணும் மைண்டில் அப்படியே ஃபீட் பண்ணுறது தானே மைண்டில் ஃபீட் பண்ணி அந்த குழந்தைங்க ஒரு கட்டத்தில் இது தப்புலன்ற மாதிரியெல்லாம் அவங்க மைண்டை கொண்டு வருவாங்க அப்புறம் அந்த வீடியோலாம் இருந்து மிரட்டக்குள்ளே தான் தெரிஞ்சிருக்கும் நம்ம தப்பான வழியில் போயிட்டோம் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் அந்த பாதிப்புக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் அப்புறம் அதுலேருந்து விடுபடவே முடியாது அப்போ இந்த பிள்ளைங்க கண்டிப்பாக காவல்துறைக்கு போகணுங்க அது என்ன தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏடபிள்யூபிஎஸ் ஆலுவன்மன் போலீஸ் ஸ்டேஷனே தனியாகவே இருக்குது அங்கே போகணும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் சமூக நலத்துறை இருக்குது அங்கெல்லாம் போனால் தப்பிக்கவே முடியாது டொமஸ்டிக் வயலன்ஸ் அதுலலாம் உள்ள பூந்து வந்துடணும் காவல்துறைக்கு போகணும் பெற்றோர்கள்ட சொல்லணும் பெற்றோர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்க வந்து இதுமாதிரி என்ன பண்ணிட்டாங்க நானும் இதுமாரி போயிட்டேன்னு சொன்னால் உடனே அந்த பிள்ளைங்க மேலே பாயாதீங்க அதை பயந்துக்கிட்டே அந்த பிள்ளைங்கள வீட்டில் வந்து சொல்லாதுங்க சரிப்பா உடுப்பா ஒன்றும் இல்லை நிம்மதியாக தூங்கு நம்ம காலைல பார்த்துக்குவோம் நம்ம காலையில் நமக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்காங்கன்னு பச்சு பார்த்துக்குவோன்னு சொல்லி ஏன்னா அந்த பிள்ளைங்க தற்கொலை எதுவும் பண்ணுவோங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு வீட்லேயும் அடிக்கிறாங்கன்னா எங்கே போவோங்க வெளியிலையும் ஒருத்தர் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறான் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை அப்படின்னா எங்கே போகும் அந்த பிள்ளைங்க எங்கேயும் போக முடியாது ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாேருக்கும் நடந்தது தான் இந்த வாழ்க்கையில் நம்ம காவல்துறை அனுபவம் நம்ம நீ உரிய நீதி பெறுவோங்கிற முடிவுக்கு வரணும் இவங்க உடனே கத்தி தூக்கிட்டு அங்கே போயிடக்கூடாது மேபி வெட்டரெண்டாண்டு அது இன்னும் பிரச்சனையாக வரும் அதெல்லாம் செய்யக்கூடாது போலீஸ் தாங்க எல்லாத்துக்கும் ஒரே வழி நம்ம நாட்டை பொறுத்தவரையும் நீதித்துறையும் காவல்துறையும் தான் நமக்கான ஒரு இடம் நிறைய மொத்தம் எத்தனை பெண்கள் இது போல் ஈடுபட ஈடுபடுத்திருக்காங்க எத்தனை வீடியோக்கள் அவங்க இருக்குது சார் நாற்பத்தி ரெண்டு பெண்களுக்கு மேலே அதில் வீடியோவில் இருக்காங்க அதில் பதினேழு பெண்களுக்கு பள்ளிவெடுத்த பெண்களும் பாக்கி எல்லாமே கல்லூரி பெண்கள் ஆனால் வீடியோவெலாம் எதுவும் அப்லோ அப்லோடெலாம் பண்ணல இப்போ ஏற்றம்லாம் பண்ணலை வீடியோவில் கஸ்டமர் வர்றாங்கல்ல அவங்கள்ட்ட போட்டு காமிக்கிறது இந்த பொண்ணு இப்படி உங்களை திருப்திப்படுத்தும் இந்த பொண்ணு இப்படி உங்கள்கிட்ட நடந்துக்குன்னு போட்டு காட்டியிருக்காங்க இதுதான் அது நடந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அதில் இருந்திருக்கதாக சொல்கிறாங்க போலீஸ் என்கொரியில் போயிட்டு வீடியோ எல்லாமே இவ்வளோ போயிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ரேஞ்சுக்கு போகிற அளவுக்கு யார் எந்தெந்த விஐபிக்கெல்லாம் உள்ளே வருவாங்க சார் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் சர்வசாரணமான காசு ஆகிட்டுங்க இன்றைக்கி அசால்ட்டாக போயிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்கிறதில்ல ரெண்டாவது இந்த துறை எப்போயுமே காஸ்ட்லியாக தான் போய்ட்டுருக்கோம் ஏன் அப்போ ஒரு குவார்ட்ரு ஆயிரம் ஆயிரத்தி ரூபாய்க்கு இல்லையா லாக்டவுனும் வேறு இது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுங்களை பெங்களூருக்கோ இல்லை ஹைதராபாத்தையோ கொண்டு போக ஃப்ளைட்டில் கொண்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய அளவு இருக்காங்கன்னா என்ன மாதிரி ஆட்களில் உள்ள வரும் இங்கே நான் வந்து இங்கே இங்கே சைதாபட்டில் ஒரு கேஸு ஒரு ப்ரோவிஷனல் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காரு நன்னடத்தை அதிகாரி ப்ரோவிஷன் ப்ரோ ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அது எந்த ஊரோ எந்த டிஸ்ட்ரிக்டோ நீங்கள் அங்கே தான் போய் வாங்கணும் அந்த பாலியல் தொழில் ஈடுபட்டவங்க வந்து பாம்பேக்காரவங்க சாயந்தரத்துக்குள்ளே வந்தால் தான் பெயில் கிடைக்குன்னு நீதிபதி சொல்லிட்டாரு ஷூரிட்டி கொடுக்கணும்னு ஜாமீன்தார் நிப்பாட்டுறதுக்கு ஆனால் சாயந்தரத்தில் அந்த ரிப்போர்ட் வந்துச்சு எப்படின்னா ஏர்போர்ட் போய் இந்த ஃப்ளைட்டில் போய் அங்கே போய் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு மறுபடியும் ஃப்ளைட்டில் வந்து கொடுத்தாங்க உள்ள அப்போ அது எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் பிஸ்னஸ்ன்னு சொல்லுங்கள் பாம்பே போய்ட்டு திரும்பி வந்து திரும்பி வந்து கோர்ட்டில் அன்றைக்கே புட்யூஸ் பண்ணி அன்றைக்கே அந்த பொண்ணை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய ஸ்கேமு எவ்வளோ பெரிய பேக்கப் தொழில் உள்ள நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அப்போ இப்போ நஜியா பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்லை நஜியா சிங்கிளாக பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா இது இல்லை இல்லை இது ஒரு பெரிய நெட்வொர்க்கிங் அப்போ ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்கன்னா கஸ்டமர் எல்லாமே போயிருப்பாங்க ஒரு பெரிய நெட்டு இங்கே இது பாலியல் தொழிலுங்கிறது வந்து நூற்றாண்டு காலமாக உள்ள தொழில் தான் திரு திருக்குறள்லேயே திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் பாலியல் தொழிலை பற்றியெல்லாம் பிடத்தோடு கட்டி பிடித்துப்படுத்துகிற சமம்னு சொல்லியிருக்காரு வள்ளுவன் வள்ளுவனுக்கு தெரியாததா நம்ம சொல்லிட போகிறோம் அதனால் இப்போ நூற்றாண்டு காலமாக இருந்திருக்கு பாருங்கள் ஆதி காலத்துலேருந்து இருந்திருக்கு ஆனால் இப்போ அது வந்து பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன் இப்போ எவ்வளோ வீடியோ சேட்டிங் எவ்வளோ ஆப் வந்துட்டு அதுக்கெல்லாம் ஈவன் இப்போ திருவள்ளுவன் அது பெண்ணுக்கு தான் இருந்தேன் இப்போ மேல் ப்ராஸ்ட்ரிட்டே இருக்காங்களே ஆண் உபச்சாரமே இருக்கிறது ஆண்களே விலை போட்டு அவங்களுக்கு மார்க்கெட் போட்டு அவங்களும் தான் டிராஸ்போர்ட் லைனில் போகிறதுக்கெல்லாம் ஆப் வச்சிருக்காங்களே எத்தனையோ வலைதளங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது எல்லா அப்டேட் ஆகிற மாதிரி இதுவும் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கு இப்போ பெரிய அதிகரிச்சிட்டு வர பாலியல் வர்ண தொழிலை எப்படி பார்க்குறீங்க சார் தப்பு தானே அது எப்படி இருந்தாலும் தப்பு தான் இது அது இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அது ஒரு தொழில் பாலியல் தொழில்னு தான் இருக்குது இன்னமும் ஆனால் அது அதுக்குன்னு ஒரு வரையறை இல்லாமல் போயிட்டேங்கிறது தான் என்னோடய வேதனை ஏன்னா இதே இந்தியாவில் தான் பாம்பே ஊருக்கு பாம்பேல கிராண்ட் ரோடு வந்து அங்கீகரிக்கப்பட்ட ரெட் லைட் ஏரியாவாக இருக்குது கல்கத்தா சோனா காட்சி இருக்குது அங்கே அங்கீகரிக்கப்பட்ட உபச்சாரம் இருக்குது அப்போ அதுமாரி தமிழ்நாட்டிலேயோ சென்னையிலேயோ இல்லை எங்கேயுமே இல்லை அதுமாரி ஒன்று மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட உபச்சார விடுதிகளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணுறது இல்லீகல் இல்லீகல் தானே இந்த இல்லீகலுக்காக தான் டாஸ்மார்க் வந்துச்சு கள்ளச்சாரையும் விற்கிறியா நீ கள்ளாச்சாரையும் கூட நல்ல நான் நானே வித்தர்றேன் அப்படின்னு அரசாங்கம் இறங்குனிச்சு உண்மை தானே அது மாதிரி இதுக்கான ஒரு தீர்வு கொண்டு வரணும் என்னன்னா இந்த மாதிரி அப்பாவி குழந்தைகள் பாதிக்கப்பட்டே தான் இருப்பாங்க உன்னே விபச்சாரத்தை அங்கீகரிக்கணும் அரசு அங்கீகரிக்கணும் பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் அங்கீகரிச்சுட்டு அதை நம்ம நாட்டிலே ரெண்டு ரெண்டு கலாச்சாரம் வேறு நம்ம கலாச்சாரம் வேறு ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது தான் நம்மளோட கலாச்சாரம் இல்லை இது ஒருவனுக்கு ஒருத்தின்னு பேசுகிறோம் எய்ட்ஸில் மட்டும் போட்டி போட்டு மேலே வந்தோம் எப்படி எல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி தானே சும்மா அம்பக்கா பழமைவாதத்துக்கு சொல்கிறது இதெல்லாம் எய்ட்ஸில் அப்புறம் எப்படி மேலே வந்தோன்னு கேட்குறேன் ரெண்டாவது இடத்துக்கு எப்படி வந்தோம்ல இல்லை மெஜாரிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் அதுதான் ஸ்டேடாக்ஸ் ஒரு புள்ளி ஓரம் சொல்லுது அப்போ பாம்பே எப்படி நீ அங்கீகரிச்சு இதே த இந்திய தண்டனை சட்டக்குள்ளே தானே இருக்குது பாம்பேவும் கல்கத்தாவும் இங்கேயும் இருக்குது அஃபன்ஸை குறைக்கிறதுக்காக ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னாங்க பாம்பேவை அப்போ ஒன்றும் அங்கீகரிக்கணும் இல்லைனா கடுமையான தண்டனைகள் அவங்களுக்கு வழங்கணும் இப்போ நதியாவுக்கு உடஞ்சையாக இருந்தது அவங்க பெண்கள் அவங்களோட குழந்தைகள் ரெண்டு பெண்கள் ஸோ அவங்களுக்கு இதில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வழக்கு வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பாக வழக்கு போடுவாங்கல்ல இல்லை அவங்களும் பதினேழு உட்பட்ட பெண்கள் தான் அதை பற்றி நம்ம சிறார் ஜெயில் எதுக்கு இருக்குது ஜுனையில் ஜெயிலு ஒன்று இருக்குல்ல சிறுவர் சீர்திருத்த பள்ளியெல்லாம் இருக்குல்ல அதில் போடுவாங்க தானே அவங்க தானே கூட்டிகிட்டு வந்தது கம்யூனிகேஷன் பண்ணது அவங்க தான் தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா தெரியாமல் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அதெல்லாம் சும்மா அது போய் ஏங்க பதினஞ்சு வயசுலேயே பதினாலு வயசுலேயே எல்லாருக்கும் விவரம் எல்லாமே தெரியாமல் இருக்குது எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது அப்போ இப்படி தெரியாமல் பண்ணாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ண தானே செய்வாங்க நதியாவுக்கு இந்த வழக்கில் என்ன தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார் இல்லை விசாரணை போகணும் போக்சோ போடணும் எல்லாம் போனால் ஒரு பத்து வருஷம் கூட பனிஷ்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அல்லது ஆதர் அதர்வைஸ் லைஃப் கொடுக்கலாம் லைஃப் கொடுக்கறதுக்கும் போக்சோவில் இடம் இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே கொடுக்க அபவுட் டென் இயர்ஸ் கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது இல்லை வழக்கு என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியும் முழு விசாரணை நடைபெறல வேறு ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா என்னென்னு பார்க்கணும்ல டோட்டலாக வேறு ஏதாவது அபாட் பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது அடிச்சிருக்காங்களா வற்புறுத்தியிருக்காங்களா இல்லை வீடியோ எங்கேயாவது விற்றுருக்காங்களா இல்லை பொண்ணுங்களே எங்கேயாவது கை மாற்றிருக்காங்களா எவ்வளோ விசாரணை இருக்குது ஒருவேரில் கேட்டுட்டிங்க பெரிய கேள்வி நீங்கள் கேட்குறது நிறைய இருக்குது அதில் சார் இது விசாரணை முடிஞ்சால் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் இது வழக்கில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வாலண்டியாக ஒரு சில பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னும் வழக்கு நேரடியாக அவங்க கொடுக்கல ஸோ இன்வெஸ்டிகேஷன் என்ஐஏ சொல்லி தான் இது கேஸ் ஆகியிருக்கு ஸோ அந்த பெண்கள் வாலண்டியாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை இதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாலண்டியாக வருவாங்க ஆனால் என்ன அந்த போலீஸு ஏவிஎஸ் போலீஸு உபச்சார தடுப்பு பிரிவு வந்து எல்லோரையும் டச் பண்ணிவிடுவாங்க யார் யார் அட்ரஸ் எல்லாரையும் போய்ட்டு ரகசியமாக நெருங்கி ஒப்புதல் வாக்குமன் மட்டும் வாங்கிக்குவாங்க நீங்கள் ஒன்றும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் கோர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுவாங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டா அப்புறம் நிறையா மேலே கேஸ் தாங்க ஃப்ரேம் பண்ணிடுவாங்க இப்போ கருக்கா வினோத் அதோடைய இன்ஃப்ளூன்ஸ் தான் நடந்தது ஒரு மாய ஒரு தோற்றம் இருக்குது இல்லையா ஸோ கருக்கா வினோத் மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது ஒரு சிலருக்கு வினோத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை பெயில் எடுத்துருக்காங்க அவங்கள பயில் எடுத்திருக்காங்க கற்கா வினோத் வேற அஃபண்ட்ஸ் அவர் செஞ்ச அஃபென்ஸ் வேற இது வேற அஃபென்ஸு ரெண்டையும் நம்ம ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது அது வேற அஃபென்ஸ் இது வேற அஃபென்ஸ் இது என்ன காரணமாக இருந்திருக்கும் கற்காவினத்தை எடுத்ததுக்கான ஒரு காரணம் அவங்களுடைய அது அது அவங்க நதியாட்ட கன்ஃபர்ஸ்டன் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் ஒப்புதல் வாக்கள் வாங்கினா தான் அவங்களாம் ரெண்டாவது ஒரு ஒரு அது இதுக்கு முன்னாடி எடுத்து பாதுகாப்பு வேணும் அப்படி இருந்தாலும் கற்காவினத்தை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பாதுகாப்பு ஒன்றா ஒரு போலீஸ்காரவங்களே ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கலாமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது விசாரிக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க இப்போ கவர்னர் மாளிகையில் பாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பயில் எடுத்துதான் சொல்கிறாங்க அப்போ ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சா தானே தெரியும் காவல்துறை விசாரணை முடியட்டும் முடிஞ்சாதான் தெரியும் இல்லை பாலியல் பாலியன் ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்தாலே பெண்கள் எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் போதிய விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லை இருக்கு இல்லையான்ற ஒரு எண்ணம் தோணுது நம்மளுக்கு பதட்டம்லாம் ஒன்றும் இல்லை எந்த விஷயம்னாலும் பெண்கள் போல்டாக ஒரு நடவடிக்கையில் இறங்கிடுவாங்க ஆனால் இது போல பிளாக் இல்லை இது போல் ஒரு விஷயம் வருதுனாலே அவங்க ஒரு இடத்துல முடங்கிறாங்க இல்லையா மான அவமானத்துக்கு அஞ்சுறது தான் மானம் போயிடுமே இந்த இதே பிரச்சனை தான் வீட்டுக்காரர் தெரிஞ்சால் வீட்டுக்காரர் ஏற்றுக்க மாட்டார் சொல்லுவார் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் அப்பா அம்மா நம்மளை விரட்டிடுவாங்க எங்கே போகிறது மங்கையராய் பிறப்பதற்கு என்ன மாதமும் வேண்டும் வேண்டுமம்மா நாம் பாரதி இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு தான் அந்த பெண் பெண்களை வந்து நசுக்கி ஒதுக்கி ஒடுக்கி பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருக்காங்களே இப்போ நதியாலாம் பெண்ணு தானே நிர்மலா தேவிலாம் பெண்ணு தானே பேராசிரியை ஆனா அவங்களாம் அவங்க தானே தவறான வழிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க ஏன்னா ஆண் ப்ரொஃபஸராக வந்து அப்ரோச் பண்ணா ஒரு ஆண் உபச்சாரம் பண்ணால் ரைட்டு பெண் பெண்ணு தான் பிள்ளையில வச்சு பண்ணவங்கள என்னங்க பண்ண சொல்கிறீங்க எங்கே தான் பாதுகாப்பு இருந்த பெண் பிள்ளைகளுக்கு அதனால் பெண் பிள்ளைகளே பெண்களே எதுக்கும் பயப்படாதீங்க நீங்கள் எனக்கு தைரியமாக பிரேவாக வந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இல்லை அவங்க பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா படிக்கும்போதே சம்பாதிக்கலாம் படிக்கும் போதே இதை வாங்கலாம் அப்படின்ற போது தான் இது பண்ணுறாங்க ஆசையை தூண்டுறது தான் செல்வாங்கலாம் இல்லை கண்டிப்பாக படி ப படித்ததுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகலாம் ஏன் இது போல் வெளில கண்டிப்பாக அதில் என்ன தான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் அது எப்படி பெண்கள் உள்ளே வந்துடுறாங்க அது பெற்றோர்களோட கம்பேரிசன் தான் அவங்க வீட்டில் அது இருக்குது இவங்க வீட்டில் இது இருக்குது அவன் பாரு பைக் வாங்கிட்டா இவன் பாரு பைக் வாங்கிட்டா அவங்க வீட்டில் பைக் இருக்குது அவன் மைண்ட் செட் என்ன அவன் நம்மள்டே பைக் இல்லையே நம்ம ஒரு கார் இல்லையே நம்மள்ட்ட ஒரு செல்ஃபோன் இல்லையேங்கிற ஒரு ஏக்கத்தை கொண்டு வர்றது தான் நம்ம பார்த்த காலங்கள் வேறு நம்ம படித்த காலங்கள் வேறு அப்போ சைக்கிள் பைக்கே பெரிய விஷயம் இப்போ சைக்கிள் பைக்கெலாம் சாதா சைக்கிளே இல்லை இன்றைக்கி கிராமத்துலேயே இல்லைங்க சைக்கிளு யாராவது இருந்தால் வாங்கி ஓட்டி பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்துட்டு இப்போ நகரம் அப்டேட் ஆகுது அப்டேட் ஆகுல வீட்டில் போய் சாப்பிட்ணும் கேஎஃப்சியில் சாப்பிட்ணும் பெரிய பெரிய செலவு பண்ணணுன்னா அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு நம்மளோட நம்மளோட ஆசைகளை தவறா டியூன் பண்றாங்க சென்னையில் நடந்த நதியா பாலியல் வழக்கு பற்றி பல மிக்க மிக நன்றி நன்றி